ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது தி ரிங்ஸ் ஆஃப் பவர்ல சீசன் 1 எபிசோட் 6. இதோட டைட்டில் உடின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு போன பாட்டே பார்த்தோம் இல்லீங்களா, நியூமிலார்ல இருந்து ஒரு பெரிய படையே கிளங்கி இந்த ஆர்க்ஸ் கூட்டத்தையும் ஆதாரையும் வழிக்க வந்துட்டு இருக்குன்ட்டு. அதே மாதிரி சவுத் சைட்ல இருக்கவங்களும் போருக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. பாதி பேர் சரண் அடைந்திருந்தாலும் இதோ இருக்கவங்க தைரியத்தோட போருக்கு துணிஞ்சிடுறாங்க. சரி, இந்த கதையில என்னாச்சுன்னு பாக்கலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மெட்டல் கைகள் மண்ணை தோண்டி விதைகளை புதைக்குது. அந்த கைகளை பார்த்தாலே தெரியுது ஆதாரோடதுன்னு. அந்த சடங்கு முடிச்சிட்டு சாமி வர வேண்டாம், நமக்கு நியூ லைஃப் கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதை முடிச்ச கையோட, என் பிள்ளைகளே, நம்ம இதுக்கு மேல விடுவு காலம் பிறக்க போகுது, ஹாப்பியா தான் இருக்க போறோம், இதுக்கு முன்னாடி நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போக போகுது, ஆனா ஒரு சின்ன சோதனை இருக்கு. நம்மளோட எதிரிங்கெல்லாம் பலம் இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் பேர் இருக்கலாம், பட் நம்மளோட படையிலையும் சில பேர் அழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி உற்சாகப்படுத்துறான். பாருங்க, அங்க இருக்க ஆர்க்ஸ் எல்லாம் பயங்கரமா உற்சாகமாயி போருக்கு கிளம்பிடுறாங்க. மொத்த ஆர்க்ஸும் இவனோட வார்த்தைகளை நம்பி அழகா படையெடுத்து கையில தீப்பந்தத்தோட கிளம்பி போறாங்க. அங்க கண்காணிப்பு கோபுரம் ஒரு ஈக்காக்கா கிடையாதுங்க, எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியாது. மொத்த இடத்தையும் தேடுங்க, நீ ஆர்டர் கொடுக்க மொத்த ஆர்க்ஸும் தேடுறாங்க. சுத்தி முத்தியும் பாக்குறதுல அந்த கீ மாதிரி ஒண்ணு இருந்துச்சு இல்லீங்களா, அதுக்கான கீ தான் அந்த வால்னு சொல்லிருந்தாங்க இல்லையா போன பார்ட்ல. அந்த இடத்த போய் ஆதார் உத்து பாத்துட்டு இருக்கான். அதுல இருந்து வால்ட்ரக், அப்பா சௌரன் எங்க போனாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கான். ஆர்டர்க்கு அந்த ஊர் தலைவன் இல்லீங்களா, ஒரு ஆர்க் அவர் புத்திசாலித்தனமா எங்கேயாவது போயிருப்பாரு அப்படின்னு சொல்லுது. அந்த சமயத்துல கண்காணிப்பு கோபுரத்துக்கு மேல காட்டுறாங்க, அரௌண்டீர் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஊர் மக்கள் யாரையும் உதயசூரியன் ரொம்ப அழகா பிரகாசிக்குது, இலத்தோட படிவமும் தெரிஞ்சிருச்சு. ஆமா, உங்க மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்க, அந்த வார்த்தை எவ்வளவு கஷ்டமான வார்த்தையோ என்னவோ தெரியல, அவர் மூட் அப்செட் ஆகி அவ மூழ்கி செத்துட்டா, இப்பதான் கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்தேன், அதுக்குள்ள இருளை பத்தி பேசுறியம்மா, நான் போறேன்ட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. போனவர் மகாராணி கிட்ட, மகாராணி தர தெரிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு அஞ்சு நாள்ல போய் தரையை தொட்டுடுவோம், இல்ல பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வேலையை பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. அம்மா இந்த மேப்பை பாத்துட்டே உட்காந்துட்டு இருக்கு மகாராணி. இந்த பக்கம் ஆக்ஸ் எதிர்க்க வேலைகள்லாம் படு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ரவுன்வின் ஊர் மக்களை கூப்பிட்டு, உங்களால போர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அப்படி இல்லனா இந்த மாதிரி இடத்துக்குள்ள நீங்க போய் பதுங்கி இருங்க, இதுதான் நம்மளோட கோட்டன்னு ஒரு வீடு மாதிரி காட்டுறா. அப்புறம் பையனையும் அதுக்குள்ள போக சொல்லிடுறா. நீ போருக்கு ரெடியா இருக்கியான்னு அரௌண்டீர் கேக்க, ரவுன்வின் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பயப்படாத, இந்த ஆல்ஃபிரின் விதைகள், இதை நீ புதைச்சிட்டு நீ போருக்கு போ, மீதி இருக்கிற விதைய நம்ம ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் புதைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆல்ஃபிரின் விதைகளை புதைச்சிட்டு போருக்கு போறது எல்ஃப்ஸோட வழக்கம் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, அப்போ ஆதார் கூட அதே மாதிரி விதைகளை தான் விதைச்சிட்டு அதுக்கப்புறம் போருக்கு போவான் இல்லைங்களா, அவனும் ஒரு சின்னத்திலிருந்து வந்திருப்பான் போல இருக்கு. இந்த பக்கம் அரௌண்டீர் அந்த கத்தி இருக்கு இல்லைங்களா, மாய கத்தி, அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான், பட் ஹேமர் தான் உடஞ்சு போகுது. பிரவுன்வின் அதை ஆச்சரியமா பாக்குறா, நம்ம சக்தியெல்லாம் வச்சு இதை அழிக்க முடியாது, இது என்ன பண்றதே தெரியல அப்படின்ட்டு ஒரு துணியில வச்சு கட்டி அவர் இடத்துல ஒளிச்சு வைக்கிறேன், உனக்கே தெரியாம நான் ஒளிச்சு வைக்க போறேன்னு எடுத்துட்டு போயிடுறான். அந்த தீயோ ஓரமா ஒளிஞ்சிருந்து பாக்குறான்.
அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த இடத்த ஃபுல்லாவே குதிரைகளை பிடிக்க நிறைய குழிகளை தோண்டி மறைச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி வண்டிகள் நிறைய முட்டைகள் அடுக்கி நிறைய எண்ணெய் எல்லாம் ஊத்தி ரெடியா வச்சிருக்காங்க. எல்லாரும் பதுங்கி இருக்க சமயம் இரவு நேரத்துல புறத்துல பார்த்தா வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. படைகள் கிளம்பி நோக்கி வருதுங்க. ஆனா இந்த தூரம் ரொம்ப உஷாரா வராங்க. ஒருத்த மட்டும் முன்னாடி வந்து என்னென்ன வேலைப்பாடுகள் இவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்னு எட்டி பாக்க, பிரவுன் வின் கத்தியால அவன் காலிலே ஒரு வெட்டு வெட்டிடுறான். பிரவுன் வின வெட்ட போன சமயத்துல பக்கத்துல ஒரு லேடி நின்றுட்டு இருப்பா, அவ கழுத்துல பட்டு அவ அந்த இடத்துல இறந்து போயிடறா. இதே மாதிரி போர் ஆரம்பிச்சிருது. பயங்கர படு வேகமா போர் நடந்துட்டு இருக்கு. திருமாத்தி ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க. இப்ப நடந்த போர்ல ஆக்சினம் ரொம்ப சூழ்ச்சிய கைப்பற்றி இருக்கும். ஆதார் என்ன பண்ணிருப்பான், ஆதார் அனுப்பி வச்ச பாதி பேர் இந்த போர்ல தோத்து போயிட்டாங்க. எல்லாரையும் இவங்க வென்றுடுறாங்க. குறிப்பிட்டத்தக்க விஷயம் என்னன்னா, ஆக்ஸ்க்கு பிளட்டே வராது. கருப்பு கலர்ல ஒரு திரவம் மாதிரிதான் வரும். சில பேருக்கு வந்து பிளட் வந்திருக்கு. அவங்களோட மாஸ்க ரிமூவ் பண்ணி பார்த்தா இவங்களோட மக்கள் பாதி பேர் ஆதார் கிட்ட போய் சரணடைந்தாங்க இல்லையா, அவங்களையும் இந்த போருக்கு யூஸ் பண்ணிருக்கான். அத பார்த்த வினாடி அம்புகள் அப்படியே பாயுதுங்க. வெற்றி கலைப்புல நின்னுட்டு இருந்த மக்கள் மேல எல்லார் மேலயும் அம்பு மலை பொழியுது. அதுல ஒரு அம்பு பிரவுன் வினோட நெஞ்ச பார்த்து பாஞ்சிருதுங்க. அதே மாதிரி ஊர் தலைவன் இன்னொருத்தன் இருப்பான், அவனோட உடம்புலயும் பாஞ்சிருது. ரெண்டு பேரையும் அந்த ரூம்குள்ள தூக்கிட்டு ஓடுறாங்க. யார் யார் போனாங்களோ அவங்க பின்னாடி போறவங்க எல்லார் மேலயும் அம்புகள் பாயுது. இல்ல போனவங்க பிரவுன் வின ஒரு டேபிள்ல படுக்க வச்சுட்டு அதே மாதிரி அந்த பெரியவரையும் ஒரு டேபிள்ல படுக்க வைக்கிறாங்க. அவர் முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி பிரவுன் வின் சொன்னதை கேட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனா அவர் அதுக்குள்ள இறந்து போயிட்டாரு. இன்னும் பிரவுன் வினோட அம்புகள் எல்லாம் முறிச்சு ரெண்டு அம்புகளை வெளியில இழுக்க ரத்தம் போல போலன்னு கொட்டுது. இவன் என்ன பண்றான், ஆல்ஃபிரின் விதைகளை கொட்டி கட்டையை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல நெருப்பு வச்சா அந்த ஆல்ஃபிரின் விதைகளை எரிச்சா அந்த ரத்தப்போக்கு நிக்கும் சொல்லிட்டு தியோவை செய்ய சொல்றாங்க. தியோவும் அதே மாதிரி நெருப்பு வைக்கிறான். ரத்தப்போக்கும் நின்னுடுதுங்க. ஆனா மயக்க நிலைமைக்கு போயிடுறா. உயிரோட இருக்காளா இல்லையானே தெரியல. எல்லாரும் அப்படி அமைதியா தண்ணீர் வடிச்சுட்டே இருக்காங்க. போன உயிர் அவளுக்கு திரும்ப வருதுங்க. தியோவுக்கும் அரண்டு இருக்கும், அப்பதான் மூச்சே வருது. அதே சமயத்துல அவங்க இருந்த இடத்துக்கிட்ட பயங்கரமான சத்தமும் ஆர் சின்னத்தோட கூச்சலும் கேக்குது. தீய கட்டைகளை வச்சு அந்த கதவுகளை உடைச்சு ஆதார் உழனே பாக்குறான். அதே சமயத்துல இந்த பக்கம் புயல் மாதிரி நம்ம கிளாட்ரியல் தன்னோட படைகளோட குதிரையில இந்த சதலன் மக்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. உள்ள இந்த ஆக்ஸ் அரௌண்டிர புடிச்சிருதுங்க. உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், அந்த கத்திய மட்டும் என்கிட்ட கொடுன்னு ஆதார் கேக்க, எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னோம்னா பக்கத்துல இருக்கவன ஒரு ஆக் ஒண்ணுடுது. சின்ன பொருளுக்காக இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் பலி கொடுத்துட்டு இருக்க, அதை கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டுல போயிட போறோம், எல்லாரையும் ஏன் கொண்டு போடணும் அப்படின்ட்டு அங்க இருக்க பாதி மக்களை கொண்டு போடுதுங்க. ஆதார் பிரவுன் வின்ன பாக்குறான். இப்ப டேபிள்ல படுத்திருக்கா இல்லைங்களா, அவளை கொல்லுங்க, அப்பதான் அந்த கத்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரவுன் வின்ன ஒரு ஆக்ஸ் கத்தியால வெட்ட போகுது. கிந்தியோ அந்த கத்தி கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அந்த ரூம்ல ஒரு பலகையை எடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற கத்தியை எடுத்து ஆதார் கிட்ட கொடுத்துறான். அதை வாங்கிக்கிட்ட ஆதார் சந்தோஷ கழிப்போட உள்ள இருக்கவங்க மொத்த பேரையும் கொண்டுடுங்கன்னு சொல்லிட்டு வெளியில போறான். சமயத்துல அங்க இருக்க பொருள்கள்லாம் அதிருது. சமயத்துல அந்த ஊர் தலைவன் ஒருத்தர் இல்லைங்களா ஆர்ஸ் கிட்ட கூட்டு போனானே, அவனை பார்த்து ஆதார் நீ செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் கிளாட்ரியேட் படையோட உள்ள நுழைஞ்சிடறா. மொத்த பேரையும் கொண்டு போட்டு போர் நான் போர் சும்மா விறு விறுப்பா போகுங்க. அப்ப அங்க இருக்க மக்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது. தில் ஹேர் பிராண்டில் எல்லாரும் சேர்ந்து செம்ம ஃபைட்டுங்க. யாருக்கு வெட்டியே கொண்டுடுறாங்க. இந்த சமயத்துல கிளாட்ரியேட் கொண்டிருக்கிட்ட இந்த ஆர்ஸ் படையோட தலைவன் யாரு அப்படின்னு கேட்க அந்தான ஆதாரை பார்த்து கை காட்ட ஆதார் ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த பொருளை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். இல்ல சீக்கிரம் போய் புடி, அந்த கத்தி தான் எதுக்கோ ஒரு கீ, அந்த கத்திக்காக தான் இந்த போரே நடக்குது, அவன புடி அப்படின்னு சொல்ல கத்துல இருக்க தியோ அவங்க யாரு அப்படின்னு கேட்க அங்கதான் வடக்கு படையோட தளபதி கிளாட்ரியல் அப்படின்னு சொல்றான் அரௌண்டியர். கிளாட்ரியல் ஆதாரை துரத்திட்டு போக ஒரு இடத்துக்கிட்ட போன உன்ன புடிச்சிடறான். அதே சமயத்துல ஹால் பிராண்டும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கொல்ல போற. இல்ல இல்ல அவனை நீ கொல்லாத, கொன்னின்னு வச்சுக்கோ, ஏன் உண்மைகள் எல்லாம் தெரியாம போயிடும். அவனை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரியணும் நமக்கு. உயிரோட வச்சு இவனை கேட்கணும், அப்பதான் எல்லா உண்மைகளும் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துறான். இந்த பக்கம் ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒன்னு சேர்ந்தது இசுல் தீர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். இந்த பக்கம் கிளாட்ரியல் ஆதார் கிட்ட எல்லா உண்மையும் கேட்டுட்டு இருக்க. ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு நீ எல் சின்னத்தை சேர்ந்தவன், உன்னோட பேர் மோரியோண்டோர், ஆர்க்ஸ்ன்னு சொல்லாதீங்க, எங்களோட பேர் உருக் அப்படின்னு ஆதார் சொல்றான். சௌரன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க சௌரனா, அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு ஆதார் சொல்ல நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு கிளாட்ரியல் கேக்குமா, அவன் வடக்கு பக்கத்தை சீர்படுத்த போறேன்ட்டு போனா அவன் வந்து மனுஷனுக்காக அவன் போகல, பெரிய சக்தி மனுஷன் நம்புற பெரிய சக்தி அந்த சக்தி அடையறதுக்காக போனான், எல்லாம் கரெக்டா தான் பண்ணா, ஆனா ஒரு இருள் அவனை தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த இருள் அவனை வெற்றி அவன் கைகளுக்கு போக விடாம தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் நிறைய ரத்தம் எல்லாம் சிந்தினான், அவனுக்கு அது கிடைக்கவே இல்ல. அவன் ஆசை நிறைவேறணும்னு என்னோட பசங்களோட உயிரை நான் நிறைய தியாகம் பண்ணிருக்கேன், கடைசியா அவனோட கதையை நான் முடிச்சுட்டேன், இதுதான் நடந்தது அப்படிங்கிறான். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு கிளாட்ரியல் சொல்றான். ஒரு உருக்கால அதை செய்ய முடியும்னு நம்ப மாட்டியா, உன் படைக்கு நீ மட்டும் தான் தலைவன் கிடையாது, உனக்கு மேல ஒருத்தன் இருக்கான், சௌரன் இருக்கான், அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேக்குறா. நீங்க எல்லாம் எப்படி வசிக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் வசிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அதை நீங்க தர மாட்டீங்க, இந்த நிலத்தை நாங்க சொந்தமாக்க போறோம், சொந்தமானதுக்கு அப்புறம் உனக்கு புரியும் அப்படின்னு அவன் சொல்லடா பொடி வச்சு பேசுற அப்படிங்கிற மாதிரி
ஃபெராரி கிளாரியல் ரொம்ப நெருங்கி போய் உங்க இனம் எல்லாம் உருவானதே தவறு, அதெல்லாம் உருவாயிருக்கவே கூடாது, உங்க இனத்துல கடைசி ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், மொத்த பேரையும் நான் கொன்னு போடுவேன், அப்போ மொத்த பசங்களையும் நான் அழிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னமோ சௌரனோட பையனை இன்னும் தேடல, அவனை தேடுறதுக்காக அவன் நாங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை கொன்னதுக்கு அப்புறம் அவனை நான் தேடி என்ன பண்ணணுமோ பண்றேன்னு சொல்லிட்டு கோவம் வந்து கத்தி எடுத்து அவனை கொல்ல போறான். அந்த சமயத்துல ஹால்பிரான் வந்து தடுத்துறான், நீ என்ன தடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்ன முதல்ல தடுத்த, நான் முதல்ல அவனை கொன்னு இருப்பேன் காட்டுக்குள்ளேயே அப்படின்னு ஹால்பிரான் சொல்லு, அவன் உனக்கு என்ன ஒரு பழி செஞ்சிருந்தாலும் தீங்கு செஞ்சிருந்தாலும் அதை கடந்து வா, அதை பாத்துக்கலாம், முதல்ல வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு காவலாளி வந்து ஹால்பிரான் உங்களை மகாராணி பார்க்க கூப்பிடுறாங்க, நீங்க கிளம்பி வாங்கன்னொன்னு அங்க போனோம். மகாராணி பிரவுன்வின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இந்த படையை நீ தலைமை தாங்கி நடத்தினதுக்கு ரொம்ப நன்றி, நீ இல்லைன்னா இந்த படை இருந்திருக்காது, இந்த ஊர் இருந்திருக்காது, ரொம்ப தைரியமா நீ போராடின அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹால்பிரான் அந்த இடத்துக்கு வரான். இவர்தான் உங்களோட நாட்டு அரசர் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, மே இவர் தான் நம்ம நாட்டோட அரசர் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஃபீஸ்டே கொண்டாடி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த சமயத்து தருணத்துக்காக தான் இத்தனை நாள் இந்த மக்கள் காத்துட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல அரசர் கிடைச்சிருக்காருன்னு சொல்ல, கிளாட்ரியல் நாங்க காத்துட்டு இருந்ததை விட ரொம்ப குறைஞ்சு அவன் கையில இருக்க அந்த கத்தியை கொடுக்கிறாரு கிட்ட அதை எடுத்துட்டு போயிட்டு தீயோ கிட்ட காட்டுறான் இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம திரும்ப கிளாட்ரியல் கிட்டே கொடுத்துருவோம் அவங்க போற வழியில கடல்ல அதை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல இது ரொம்ப பெரிய இழப்பு என் கையில இருக்கும் போது இது ரொம்ப நஷ்டம் தான் உணர்ந்தேன் அப்படின்னு தீய ரொம்ப ஃபீல் பண்றான். அதை பிரிச்சு பாக்குறான், அதுக்குள்ள வெறும் கோடாலி தாங்க இருக்கு. அதே சமயத்துல இந்த டீ கடைக்காரர் இருக்கா இல்லைங்களா அவன் என்ன பண்
பாத்தீங்களா, அந்த இடத்துல போட்ட உடனே பிரிட்ஜ் எல்லாம் உடைச்சுக்கிட்டு பல இடத்துல தண்ணி அப்படியே கடல் மாதிரி பொங்கி அப்படியே அருவியா அந்த இடத்தையே வந்து அழிக்கிறதுக்கு முற்படுது. இந்த ஊர்ல அங்கங்க அப்படியே பூகம்பம் மாதிரி தண்ணி வெடிச்சு வெடிச்சு வெளியில செதறதுங்க. இருக்கிற மிச்ச மீதி ஆர்க்ஸும் அப்படியே ரொம்ப உற்சாகமா இருக்கு. அந்த நேரத்துல ஆதார் தலைய கீழே வச்சு எதையோ கேக்குறான். அவனுக்கு கீழே பூமி கடியில பெரும் வெள்ளம் புரண்டோடி ஓடி வருது. அடுத்த செகண்ட் அந்த இடத்தை விட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது வரைக்கும் அவங்க பள்ளம் தோண்டி வச்சது அதுக்குதாங்க, பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் தோண்டி இருப்பாங்க இல்லையா, அந்த நீர் முழுக்க இந்த ஊருக்குள்ள வந்து இந்த ஊரை அழிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நடக்கும். இந்த நீர் மொத்தமும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய எரிக்குழியில விழுகுது. அதுக்கு கீழே தக தக நெருப்புகள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த எரிமலை தண்ணி விழுந்த உடனே வெடிச்சு செதறி பெரிய எரிமலையா வெளியில இருந்து உடைச்சுக்கிட்டு வெளியில வருது. இத பார்த்த இந்த மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, திகச்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. ஏன் அனல் புயலே உருவாகி பெரிய காத்தடிச்சு எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஆக்ஸ கொல்ல பாக்குறாங்க. லார்வா அப்படியே பெரிய பெரிய உருண்டைகளா பாம் மாதிரி அந்தந்த இடத்துல அப்படியே விழுந்து மக்கள் எல்லாம் இறந்து போறாங்க. எல்லாரும் ஓடுங்க, எங்கேயாவது ஓடி போய் மறைஞ்சுக்கோங்கன்னு எவ்வளவோ சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓடுறாங்க எல்லாரும். ஆதி மக்கள் அப்படியே துடிச்சு இறந்து போறாங்க. எல்லா மக்களும் அல்லதுல்ல பட்டு ஓடிட்டு இருக்காங்க. நெருப்பு பிழம்பு அப்படியே இவங்க ஊரை நோக்கி வந்துட்டு இருக்கு. கிளாட்ரியல் மட்டும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறா. இந்த சமயத்துல தியோவை காணோம். எரிமலை நெருப்பு கொழும்புகள் மொத்தமும் அப்படியே கிளாட்ரியல் மேல பாஞ்சு அவளை மூழ்கடிக்குது. அதோட இந்த பாட் முடியுது. அடுத்த பாட்டுல இன்னும் சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பாருங்க.